வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் கேட்க போகிற கதை திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய தாம்பத்தியம். வாசிப்பது உங்கள் பிரீத்தி. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உங்களால் நாங்கள் போடுற கதைகளை கேட்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தாம்பத்தியம் 41. சுந்தரின் மனதில் தன்னவள் பற்றிய இதம் பரவ, அதே சுகம் அவளையும் மறியாமல் கீர்த்தியை ஆட்கொள்ள என்று பயணத்தில் லயிக்க ஆரம்பித்தனர் இருவரும். சரியாக 6:45 போல் சிவகரி வந்து சேர்ந்தார்கள். வண்டி வீட்டிற்குள் நுழைந்ததுதான் தாமதம். தாசனின் தம்பி மனோகரன் அவசரமாய் தன் மனையாளுடன் ஓடி வந்து வரவேற்றார். தன் அண்ணன் மீது எப்போதும் இருக்கும் மரியாதை சற்றும் குறையாமல் இப்போதும் இருக்கிறது அவருக்கு. மனோகரனுக்கு 2 பிள்ளைகள், பாண்டியன் மற்றும் செல்வி. செல்விக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து இப்போது அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. இப்போ பாண்டியனின் திருமணத்திற்காகத்தான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஊர் ஜனங்கள் கூட பெரிய வீட்டில் தாசன் வந்துவிட்டார் என்று அரசல் புரசலாக கேட்டு கூட்டம் கூடிவிட்டனர். காரை விட்டு ஒவ்வொருவராக இறங்க, கடைசியாக கீர்த்தி குழந்தையுடன் இறங்க ஆரத்தி தட்டுடன் நின்றாள் செல்வி. ஹன்னி, என் மருமகனை இப்போதான் முதல் தடவையே கூட்டிட்டு வரீங்க, சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுத்து உள்ள போலாம் என்று சொல்ல, சுந்தரோ, எதுக்கு செல்வி இதெல்லாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஆனால் செல்வியோ, அண்ணா, உங்களுக்கு யாரும் இங்க நலுங்க வைக்கல, என் மருமகனுக்கு இந்த வீட்டு சிங்க குட்டிக்கு தான் ஆரத்தி, போனா போகுதேன்னு உங்களை சும்மா நிக்க சொன்னேன். அதை கேட்ட சுந்தரி, அதாவது மனோகரனின் மனைவி, அண்ணா கிட்ட என்ன மரியாதை இல்லாம பேச்சு, வாய மூடு என்று சொல்ல, தாசனோ, விடு சுந்தரி, அவங்க பஞ்சாயத்துலலாம் நம்ம தலையிட்டோம்னா கடைசியா நமக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க என்று சொல்ல, சுந்தரியோ, அது இல்ல மாமா, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல என்று சொல்ல, ரஞ்சிதம், சரி சரி சீக்கிரம் நில்லு ராஜா, இல்லைனா உன் தங்கச்சி எங்களையும் வீட்டுக்குள்ள விடமாட்டா. விடமாட்டீங்களே என்று சிரித்து கொண்டே குழந்தையை இடக்கையில் தூக்கி கொண்டு வலது பக்கம் நின்ற கீர்த்தியை தோளோடு சேர்த்து அணைத்து நிற்க செல்வி ஆரத்தி எடுத்து கவின் குட்டிக்கும் சுந்தர் கீர்த்திக்கும் திலகம் வைத்துவிட்டு அவர்களை உள்ளே அனுப்ப, அருகில் வந்த ஒரு பாட்டி குழந்தைக்கு கண்ணம் வலிக்காத திருஷ்டி சுத்தி முத்தம் வைத்து அனுப்பினார். மகிழ்ச்சியுடன் எல்லோரும் உள்ளே சென்றனர். யாருடனோ ஃபோன் பேசி கொண்டு வந்த பாண்டியன், சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டு, வாண்ணா, வாங்க அண்ணி, பெரியப்பா எப்படி இருக்கீங்க என்று வந்து கட்டி கொண்டான். ஏண்டா, எல்லோரும் வாசல்ல வந்து நிற்கிறாங்க, நீ என்ன உன் ஆளோட கடலை போட்டுக்கிட்டு இருந்தியா என்று சுந்தர் கேட்க, அட நீ வேற ஏன்னா, நானே சமையல்காரன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க வேற என்று நொந்து கொண்டான். என்னாச்சுடா என்று மனோகரன் கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கல்யாணத்தன்னைக்கு அவருக்கு இன்னொரு கல்யாணம் வேற இருக்கான், அதனால மாஸ்டர் அங்கே போவாராம், இங்க இன்னொரு பையனை அனுப்புறேன்னு சொல்றார், அவனோ நல்லா செய்வான்னு சொல்றாரு, அதான் திட்டி விட்டுட்டேன், நீங்க இங்க வாங்க, அந்த பையனை வேணா நீங்க அங்க அனுப்புங்க, பெரிய வீட்டு கல்யாணம், இப்படி நீங்க பாட்டுக்கு முன் அனுபவம் இல்லாத ஆளை அனுப்பாதீங்க, எப்பவும் உங்ககிட்ட தானே புக் பண்றோன்னு சொல்லியிருக்கேன், அவரும் வர்றேன்னு சொல்லியிருக்காரு என்று முடித்தான். சரி சரி, அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம், முதல்ல அவங்க கொஞ்சம் உட்காரட்டும் என்று சுந்தரி சொல்லிவிட்டு அவர்கள் எல்லோருக்கும் இஞ்சி டீ பரிமாறினார். நல்ல வேலை செஞ்சீங்க அண்ணி, மாப்பிள்ளையும் இந்த பயலும் வண்டியை நிப்பாட்டாமல் விரட்டிட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் டீ குடிக்கணும் போல இருந்துச்சு, நீங்களே கொண்டு வந்துட்டீங்க என்று அவரும் எல்லோருக்கும் கொடுக்க உதவி செய்ய கவின் மாஸ்டர் மட்டும் பசும்பால் குடித்து கொண்டிருந்தான். இவ்வளவு தூரம் வந்த களைப்பு ஆட்டி படைக்க கீர்த்தி தங்கள் அறைக்கு சென்று இழைப்பார சுந்தர் எல்லோரோடும் பேசிக்கொண்டிருந்தான். சற்று இளைப்பாரியவள் குளித்தால்தான் களைப்பு விடும் என்று குளித்து முடித்து வர சுந்தரும் சரியாக உள்ளே நுழைந்தான்.
அவள் உபயோகித்த சிந்தால் சோப்பின் நெடி அரை எங்கும் வாசனை பரப்பிக் கொண்டிருக்க கண்ணாடி முன் நின்று தலையை வாரிக்கொண்டாள். சுந்தருக்கு இது எதுவுமே மனதில் பதியாமல் ஏதோ யோசனையில் அறையின் வெளியே இருந்த பால்கனி பக்கம் சென்றான். வெளியே வந்து நிற்க அந்த இருட்டில் தென்றல் காற்றின் ரம்யம் மட்டும் என்றைக்கும் போல் இன்றைக்கும் குறையாமல் இருந்தது. கீழே பார்க்க வீடு தடப்புடலாய் ஆட்கள் வேலை செய்த வண்ணம் சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. பொதுவாக ஊரில் 8 மணிக்கு மேல் ஆள் அரவம் குறைந்துவிடும். கல்யாண வீடு என்பதால் இன்னும் சத்தம் இருக்கிறது. சற்று நேரத்தில் பிரபு அரைக்கதவை தட்டி கொண்டு உள்ளே வர, "மாமா எங்கக்கா?" என்ற கேள்விக்கு, "வெளியே நிற்கிறாரு பாரு" என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். "என்ன மாமா, யோசனையெல்லாம் பலமா இருக்கு?" என்று சுந்தரின் அருகில் அமர்ந்தான். சுவரை பிடித்து வேடிக்கை பார்த்தவன் பிரபுவின் புறம் திரும்பி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு, "ஒன்றும் இல்லை பிரபு, இங்கே வந்தாலே மனசு வேற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அமைதியா சந்தோஷமா சொல்ல தெரியல" என்று சிரித்து கொண்டான். "அதுக்கு பேர் தாமாமா ஊர்பாசம். ஊர்பாசம் விடாதுன்னு சும்மாவா சொல்கிறாங்க?" என்று பிரபு சிரிக்க, "அதுவும் தான், இன்னும் ஒரு ஆசை பாக்கி இருக்கு. அது எப்போ நிறைவேற்ற போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் வருஷம் முன்னாடி சரியான மழை இல்லாமல் தண்ணீர் கஷ்டம் வந்துடுச்சு. அப்புறம் விவசாயத்துக்கு குடி தண்ணீருக்கு ஊரில் கஷ்டப்படுறாங்கன்னு அவசரமாக போர் போட்டு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணேன்" என்று சொல்லி கொண்டிருக்க இடையிட்ட பிரபு, "ஆமாம் மாமா, அக்காவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் தானே, எனக்கு அக்கா சொன்னா ஊரில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க மாமா" என்று புன்னகைக்க தலையை இடவலமாக ஆட்டியவன் அருகில் இருந்த இன்னொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு, "இல்லை பிரபு, அது நல்ல விஷயமே கிடையாது" என்று சொல்ல, "என்ன மாமா சொல்கிறீங்க? ஊரில் தண்ணி கஷ்டத்துக்கு போர் போட்டது நல்லது கிடையாதா?" என்று ஆச்சரியமாக பார்த்தான். "ஊரில் தண்ணி பஞ்சம்னா எல்லாரும் போர் போட்டு தண்ணி எடுப்போம். இதில் என்ன தப்பிருக்கு?" என்று பிரபு கேட்க சுந்தர் அமைதியாக, "இல்லை பிரபு, நானும் உன்ன மாதிரி தான் நினச்சேன். அப்பா என்னை திட்டினதுக்கு அப்புறம்தான் எனக்கே புரிஞ்சது." "எனக்கு புரியல மாமா, ப்ளீஸ் எலாபரேட்டட்." "அப்பா எப்போதும் நம்மாழ்வார் சொல்கிற விஷயங்களை அதிகமாக கவனிப்பார். அதன்படி விவசாயம் செய்யவும் ஊக்குவிப்பார். நம்மாழ்வார் எப்போதும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவரா, ஏதோ டிவி ஃபேஸ்புக்கில் வீடியோ வரும், அதில் பார்த்துருப்பேன். ஏதோ பேசுவார், ஆனால் நான் முழுசாக பார்த்தது கிடையாது." "நம்மாழ்வார் இயற்கை முறை விவசாயம் பற்றி நிறைய சொன்னவர். அவரை இயற்கை தாத்தான்னு கூட கூப்பிடுவாங்க. அவர் சொன்ன முக்கியமான விஷயங்களில் ஒன்று தண்ணீரை பற்றி தான். தண்ணீரை எப்போதும் பூமிக்கு அடியில் இருந்து தேடக்கூடாது, அதை வானத்தில் இருந்து தான் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்துறவர். "மழை தான் வரமாட்டேங்குதே, அதான் போர் போடுறோம்" என்று அவன் சொல்ல, "நீ தண்ணி இல்லைன்னு போர் போடுவ, ஆனால் இந்த உலகத்தில் மனுஷன் மட்டுமா இருக்கிறான்? மனுஷனோடு சேர்ந்து இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் இந்த பூமியில் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எந்த போர் போட்டுக்குது? நம்ம முன்னோர்கள் தண்ணீரை சரியாக சேமித்தாங்க. அதனால் அவங்க இருந்த காலத்தில் ஊருக்கே ஒரு கிணறு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு போர். புரியுது மாமா?" "அதுதான், அப்போ அவசரத்துக்கு போர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மழை நீரை கண்டிப்பாக சேகரிக்கணும்னு ஏரிய தூர்வாரி ஊருக்குள்ளே இருந்து வடிகிற தண்ணீர் எல்லாம் அதில் போய் சேருற மாதிரி வாய்க்கால் கட்டணும்." "அதான் அந்த வேலையை முடிச்சிட்டிங்களே, இப்போ என்ன மாமா?" "ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு யோசிச்சிட்ருக்கேன். அது எந்த அளவு சரியாக வரும், எவ்வளோ தூரம் முடியும்னு தெரியல. நம்ம ஊரில் மக்கள் இன்னும் கை வைத்தியம்தான் அதிகம் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் நிறைய யோசிக்கணும். அதுக்கப்புறம்தான் ஹாஸ்பிட்டல் கட்டணும். அதெல்லாம் நல்லவங்களுக்கு நல்லது தான் மாமா நடக்கும். இப்போ வாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். காலையில் கல்யாண வீடே கலக்கலன்னு இருக்கும். நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும் வேற" என்று பிரபு பேசி கொண்டிருக்க, "அப்படி என்னதான் பேசுவியோ, அம்மா கூப்பிடுறாங்க, ரெண்டு பேரும் வாங்க" என்று கீர்த்தி வந்து சேர்ந்தாள். "மாமா வாங்க சாப்பிடலாம், அதுக்கு தான் நானே கூப்பிட வந்தேன்" என்று இழுக்க,
சரிவா போலாம் என்று இருவரும் கீர்த்தி பின் சென்றனர். சாப்பிட்டு முடித்து அறைக்குள் வர அப்போதுதான் உரைத்தது, வீட்டில் உள்ளது போல் இங்கு தொட்டில் இல்லை, குழந்தை பெட்டில் தான் தூங்க வேண்டும். யோசித்தவள், நீங்க கட்டுக்குள்ள படுத்துக்கோங்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன் என்று சுந்தரிடம் சொல்ல, இல்லை நீயே தம்பி கூட படுத்துக்கோ, நான் சோஃபால படுத்துக்கிறேன் என்று தலையணையோடு நகர்ந்தான். தொடரும். அன்புடன், கார்த்தி சௌந்தர்.